அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். ராகுகேது வழிபாடு நவகிரகத்தில் மிக மிக முக்கியம். கோளர் பதிகத்தை கேட்பதோ அல்லது கூறுவதோ உங்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படும். மிக மிக அதிக அளவுக்கு நன்மைகள் காணப்பட்டாலும் செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் அகத்திக்கீரியை தவிர உணவளிப்பதும் தடைகளை தவிடுபடியாக்கும். இல்லை என்றால் எல்லா விதத்திலும் சோம்பல், மன வருத்தம், ஒரு மாதிரி இழுபறியாக நிலைமை, யாருக்கும் நமக்கும் பிடிக்காமல் போகிறது, எல்லோரும் நம்ம மீது குறை சொல்வது, யார் எது தப்பு பண்ணாலும் அது என்னால் தான் நடந்தது என்று வருத்தப்படுவதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மேலதிகாரிகளிலும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் தகராமல் இல்லாமல் இருப்பது. இந்த 15 நாட்கள் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் கார்த்திகை மாதத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது அமைப்பு இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சியை வெற்றி திருவினையாக்கும். வேறு மாநிலத்தில் போய் தொழில் தொடங்குவது, வேறு ஊரில் போய் தொழில் தொடங்குவது, வேறு கண்டமிட்டு கண்டு போகக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் 2026 வரைக்கும் உணவு தானம் அளிக்க எலுமிச்சப்பழ ஊறுகாவுடன் அந்த சனி ஓரையில் உணவு தானம் அளிக்க விரயங்கள் தடுத்து சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதற்கேற்றவாறு பண வரவு உங்களுக்கு கிடைப்பது ஆச்சரியம் சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும்.